வாழ்க்கை. You take the life very easy, sir. சீக்கிரம் போ, எப்படியாவது பிடிச்சா பா. விடாவ போ, பிடிச்சலாம் அப்படி போ, சீக்கிரம் போப்பா. ஏங்க, சாப்பாடு எடுத்து வச்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தயவு செய்து என்ன தொந்தரவு பண்ணாத, நான் இப்ப சாப்பிட மூடலையே இல்ல. ஏற்கனவே அளவுக்கு அதிகமா குடிச்சிருக்கீங்க, முதல்ல சாப்பிட்டு படுங்க. இது என்ன புக்கு? உலகத்துல கண்டுபிடிக்க முடியாத கொலைகளை பத்தின புஸ்தகம். இதுல நிறைய விஷயம் இருக்கு மேகா. ஒவ்வொருத்தனும் எவ்வளவு அழகா ரசனையோட கொலை பண்ணிருக்கான் தெரியுமா? இதுல சிம்பிளா இருக்கிற ஐடியா எல்லாத்தையும் குறிப்பெடுத்துட்டு இருக்கேன். இதுல ஒன்னு செலக்ட் பண்ணி ஹாலிவுட் ஸ்டைல்ல சும்மா லதாவுக்கு சமாதி கட்ட போறேன். இப்படியே போனீங்கன்னா பைத்திய பிடிச்சு நடு ரோட்ல அலைவீங்க. இந்த புக்க கொடுங்க, இத அடுப்புல வச்சு எரிச்சாத ஒழுங்கா தூங்குவீங்க. மேகா, என் கோவத்தை கிளறாத, குடுவாத. முடியாதுங்க, இனி நான் உங்களை இதே ரூட்ல விட்டா அப்புறம் நான் நடு ரோட்ல தான் நிக்கணும். குடுவாதாங்கிற, நீ நடுத்துல நின்னதுனாலதான் நான் உன்னை கூட்டியாந்து வச்சிருக்கிறேன். இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாத. என்ன சொல்றீங்க? நான் அனாதனே, குத்தி காட்டுறீங்களா? ஆமா, நீ அனாதைதான். என்ன விட்டா உனக்கு வேற யார் இருக்கா? ஒழுங்கா இருந்து உதவ முடிஞ்சா செய், இல்லனா ஒதுங்கி நின்னு வேடிக்கை பார். முடியாதுங்க, நான் எங்க இருந்தும் வந்த அனாதைதான். அதுக்காக உங்க மேல அக்கறை இல்லாம விடுற அளவுக்கு மோசமானவே இல்ல. அநியாயமா லதா உயிர் போகிறதையும் நான் அனுமதிக்க மாட்டேன். நீங்க ஒரு கொலைகாரனா மாறுதையும் நான் அனுமதிக்க மாட்டேன். நீ என்னடி எனக்கு அனுமதி கொடுக்கறது? என்னடி பண்ணுவ? இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன், அது என்னாலதான் முடியும். தீபா, 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 என்னாச்சு தீபா, என்னாச்சு? பொண்ணு ஜரம். ஜரமா? ரெண்டு நாளா உன் முகமே சரியில்லை, முதல்ல கிளம்பு, டாக்டரை போய் பார்க்கலாம். டாக்டரை பார்க்குற அளவுக்கு பெருசா ஒண்ணும் இல்லைங்க, சாதாரண ஜுரம்தான், மாத்திரை சாப்பிட்டுருக்கேன். தீபா, ஊரு பூரா விஷக்காய்ச்சல் பரவிட்டு இருக்கு, ஆரம்பத்திலே கவனிக்கலன்னா சீரியஸா கொண்டு போய் விட்டுரும். உன்னால வர முடியலன்னு சொல்லு, நான் போய் டாக்டர் கூட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, அப்படியும் ஜுரம் நிக்கலனா நாளைக்கு காலையில டாக்டரை பாத்துக்கலாம். நீங்க இப்ப சாப்பிட்டுட்டு வந்து படுங்க. தீபா,
என்ன நீ செய்யறதுல நீ புதுசா இருக்கு? இல்லங்க, ராத்திரியில குழந்தை எழுந்து போயிடுவா. அதான் சுடுதண்ணி கொண்டு வந்திருக்கேன், தேவைப்பட்டா எடுத்து குடி. என்னங்க? என்ன தீபா? ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லு. இன்னைக்கு நம்ம அக்ரிமெண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். படிக்கிறதுக்கு முன்னாடி கதவை தாப்பால் போட்டுக்கங்க. வாசப்படிக்கிட்ட தலையை வச்சு படுத்துக்கோங்க. ஏன் ஏன் இப்படி? ஏன் மட்டும் கேள்வி கேட்காதீங்க. எனக்காகவும் ரம்யாக்காகவும் தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நீ சரியில்லை. நாளைக்கு நம்ம டாக்டரை பார்க்க போறோமோ இல்லையோ, முதல்ல உன்னை மசூதிக்கு கூட்டு போய் ஓதணும், மந்திரிக்கணும். தீபா, தீபா, என்னாச்சு தீபா? ஏன் இப்படி திடீர் எழுந்து உட்கார்ந்து அலற? ஏதாவது கெட்ட கணக்கு வண்டியா? இல்லங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு எது வேணாலும் பரவாயில்ல, ஏன் ரம்யா கொண்டு ஆக கூடாது? உளறாது தீபா, நான் இருக்கிற வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கும் எந்த ஆபத்தும் வராது. உளறலங்க, உண்மையைதான் சொல்றேன். இத்தனை நாளா நான் யார பார்க்க கூடாதுன்னு நினைச்சேனோ அதை இன்னைக்கு நடந்துடுச்சு. எங்களை நோக்கி ஆபத்து எந்த நேரத்திலயும் வரலாங்க. என்ன சொல்ற? யார் மூலமா ஆபத்து வரும்? எங்க மாமா வீரபாண்டி மூலமா அது வந்துட்டே இருக்கு. அவன் மட்டும் இந்த அட்ரஸ கண்டுபிடிச்சு வந்துட்டானா, எங்க ரெண்டு பேரையும் அவன் உயிரோடவே விட மாட்டான். என்ன சொல்ற நீ? யார் உன் மாமா? ரம்யாவோட அப்பா. ஹலோ தீபா, பஸ் ஸ்டாண்ட்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்க, வீட்டுக்கு போலையா? எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல விக்னேஷ், பயமா இருக்கு. கொஞ்ச நாளாவே நீ ஒரு மாதிரியா இருக்க. வீட்டுல ஏதாவது சொல்லிட்டாங்களா? இல்ல அக்கா எதுவும் திட்டாங்களா? எங்க அக்கா தாய்க்கு சமமானவங்க, அவங்க என்ன எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நான்னா அவங்களுக்கு உயிர். அப்புறம் என்ன பிரச்சனை? ஏன் தயங்குற? சொல்ல இஷ்டம் இல்லைன்னா விட்டுரு. அதுக்காக ரொம்ப நேரம் இங்க வெயிட் பண்ணாத, தயவு செஞ்சு வீட்டுக்கு போ. இல்ல விக்னேஷ், உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? நீ என் கிளாஸ்மேட் மட்டும் இல்ல, என் கூட பிறந்த சகோதரன் மாதிரி பழகுறேன். அதனால சொல்றேன். என் மாமா வீரபாண்டி முன்ன மாதிரி இல்ல, ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ற மாதிரி என்கிட்ட நடந்துக்க பாக்குறாரு. அக்கா இல்லாத நேரத்துல ஏதேதோ தப்பு தப்பா பேசுறாரு. அக்காவை ரொம்ப கொடுமை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவ வாழவும் முடியாம சாகவும் முடியாம அந்த ஆள் கிட்ட மாட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கா. குழந்தைக்காக தான் அவ உயிரையே வச்சிருக்கா. உன் மாமன் ஒரு மிருகம். இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பேடி பசங்க, அதான் அவனை விட்டு வச்சிருக்காங்க. இதுவே என் ஊரா இருந்திருந்தா இந்நேரம் அவனை வெட்டி புதைச்சிருப்பாங்க. ஐயோ!
வந்துட்டாரு. சீக்கிரமா நீ போ. ஐயோ சீக்கிரமா கிளம்பு, சொன்ன கேளு. ஐயோ சீக்கிரம் போ. ஏண்டி பொட்டக்காளுதா, காலேஜுக்கு போற சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல காதல் பண்ணிட்டு இருக்கியா? தீபா என் தங்கச்சி மாதிரி அனாவசியமா பேசாதீங்க. தங்கச்சியா? யாரோ உன் தங்கச்சி என்கிட்டயே சொல்றியா? மாமா அவரை ஒண்ணு பண்ணாதீங்க மாமா, விக்னேஷ் ரொம்ப நல்ல பையன் மாமா. என்கிட்டே கை நீட்டி பேசுறியா? எந்த ஊரா நீ? மேலத்திப்பட்டி. மேலத்திப்பட்டியா? கையறா முதல்ல கையறா. இனிமே இந்த ஊருக்குள்ள உன்னை பார்த்தேன் உன் ஊருக்கே வந்து உன் தலை எடுத்துருவேன். போடா போடா. அங்க என்ன நீ பாருவ யாரு? சூப்பர் படம் ஒண்ணு வந்திருக்கான், நைட் ஷோ போலாமா? அப்படியா, போயிடுவோம். இந்த பாரு, வெறும் படம் மட்டும் கட்டணா பத்தாது, தண்ணி பார்ட்டி வேணும். அப்பதான் நான் வருவேன், புரிஞ்சு? தண்ணி பார்ட்டி தானே, ஜமாயிச்சிருவோம். சரி, பார்ட்டி எப்ப குடுக்குறேன்? போவோம். நான் வர்றது கூட தெரியாம அப்படியே நான் உங்களுக்கு பேச்சு வீச்சருவால தீட்டி வச்சிருக்கேன் தெரியும்ல, போங்கடா. ரோட்ல சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்க, எதுக்கு என் மம்முக்கு இழுக்கிறேன்? இப்படி ஊரெல்லாம் பகைச்சுக்கிட்டேனா, நாளைக்கு மாமா, அக்கா ஏற்கனவே உடம்பு சரியாம இருக்கு, அதை இப்படி போட்டு அடிச்சீங்கன்னா அவ செத்துடுவா மாமா. ஏ அழகான மச்சி நிச்சி, இவ சொல்றதுனால உன்னை விடுறாண்டி போடி நீ மாமா.